சவுத் ஆப்பிரிக்காவின் முன்னாள் பிளேயர் மற்றும் ஆர்சிபியின் தற்போதைய கேப்டனான ஃபாப் டூப்ளிசிஸ் வந்து நம்ம கிங்கு விராட் கோலிக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னு சொன்னாங்க ரீசெண்டாக. வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபாப் டூப்ளிசிஸ் வந்து விராட் கோலி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து ஒரு சூப்பரான பெர்சன், நான் வந்து இப்போ தான் வந்து ஆர்சிபி வந்து விளாண்டு ஒரு வருஷம் தான் ஆகுது, ஆனால் அந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் கற்றுக்கிட்டே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல மனிதன். ஏன்னா ஒரு கெட்டான டீம் சூழலில் வந்து அவர் வந்து கடைசி வரைக்குமே நின்று வந்து போராடி வின்னிங் பண்ணி கொடுக்குற திறமை வந்து நம்ம விராட் கோலி இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளோ ஃபேன் பேஸ் வச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து டீம் மேட்ச் கூட இருக்கும்போது வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் வந்து நம்ம டீமுக்கு என்ன சொல்லணும். ஏன்னா அவரோட அந்த ஆக்ரோஷம் தானே வந்து நம்ம உள்ள டீம் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறி கொண்டு பார்த்தா ஒரு உற்சாகத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றுவார். அவரோட ஒவ்வொரு கத்துமே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்கிற டீம் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகமாக இருக்கும். அதனால வந்து கண்டிப்பாக அவர் வந்து மேட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நம்ம ஃபாப் டூப்ளிசிஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு குட் பேர்சன், அது இல்லாமல் ஒரு ஃபேமிலி கேர் பண்ணுறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு நம்ம ஃபாப் டூப்ளிசிஸ். விராட் கோலி வந்து ரீசெண்டாக வந்து ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ ஐசிசி வேர்ல்டு T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ரன்ஸ் கெட்டராக பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் இருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நம்ம சர்ச்சை பண்ணிக்கோ.